வாங்க சுட சுட மசாலா பூரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுலேருந்து மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, அஞ்சு பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. வாணல் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள். கிராம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை போட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கி வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கொத்தமல்லி, பெப்பர் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணல் வச்சுக்கோங்க, அதில் இந்த மசாலாவை போட்டுருங்க. தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில். இப்போ அதை நல்லா கொதிக்க விடுங்க. 5 to 10 minutes கொதிச்சிட்ட அப்புறம் அதில் வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேக வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 20 minutes நல்லா கொதிக்க விடுங்க. கூட ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டோங்க. இது கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பிளேட்டில் பூரியை, நான் ரெடிமேட் பூரி வாங்கி வச்சுருக்கேன், அது ஒரு 6-7 நல்லா எடுத்து போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே கொதிச்சிட்ருக்க மசாலா கிரேவியை அதில் ஊற்றுங்க. ஒரு கரண்டி ஊற்றிட்ட அப்புறம் திரும்பவும் நல்லா ஒரு 4-5 பூரி எடுத்து உடச்சி போட்டுட்டு திருப்பியும் அது மேலே அந்த கிரேவியை ஊற்றுங்க. ஊற்றிட்ட அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடுங்க. அப்புறம் சேவை நல்லா எடுத்து அது மேலே தூவி விடுங்க. தூவிட்டுட்டு திருப்பியும் அந்த கிரேவி எடுத்து அது மேலே நல்லா ஊற்றி விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சுவையான மசாலா பூரி ரெடி.